ஆந்திர மாநிலம் கடப்பாவில் பட்டப்பகலில் நடுவீதியில் ஹிஜாப் அணிந்து வந்த மர்ம நபர்கள் ரியல் எஸ்டேட் வியாபாரியை ஓட ஓட விரட்டி சென்று வெட்டி படுகொலை செய்துள்ளனர். திடுக்கிடும் கொலை சம்பவத்தை அரங்கேற்றியவர்கள் யார்? மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் ரியல் எஸ்டேட் வியாபாரியை ஹிஜாப் அணிந்து வந்த மர்ம நபர்கள் வெட்டி தாக்கும் சிசிடிவி காட்சிகள்தான் இவை. பட்டப்பகலில் நடைபெற்ற படுகொலை சம்பவத்தின் பின்னணி என்ன? ஆந்திர மாநிலம் கடப்பாவைச் சேர்ந்த ரியல் எஸ்டேட் வியாபாரி சீனிவாசலு. ஆளும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சீனிவாசலு சனிக்கிழமை காலை உடற்பயிற்சி கூடத்திற்கு சென்றுவிட்டு தனது இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். கடப்பா நகரில் உள்ள சந்தியா சந்திப்பு பகுதியில் அவர் சென்று கொண்டிருந்த போது ஹிஜாப் அணிந்து கொண்டு இஸ்லாமிய பெண்கள் போல் வந்த இரண்டு பேர் மோட்டார் சைக்கிளை வழிமறித்தனர். யாரோ வழிமறிக்கிறார்கள் என்று கருதி அவர் மோட்டார் சைக்கிளை நிறுத்தியவுடன் மறைத்து வைத்திருந்த கத்திகளை எடுத்து அவர்கள் இரண்டு பேரும் சீனிவாசலுவை வெட்ட முயன்றனர். இதனால் அதிர்ச்சியடைந்த சீனிவாசலு மோட்டார் சைக்கிளை அப்படியே போட்டுவிட்டு தப்பி ஓடினார். அவரை விரட்டிச் சென்ற ஹிஜாப் கொலையாளிகள் இரண்டு பேரும் பட்டப்பகலில் பலர் கண்முன் சீனிவாசலுவை சுற்றி வளைத்து சரமாரியாக வெட்டி கொலை செய்தனர். அப்போது வழியாக சென்ற பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர், வேலைக்கு சென்று கொண்டிருந்தவர்கள் உள்ளிட்டோர் இந்த படுகொலையைக் கண்டு அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த கடப்பா போலீசார் சீனிவாசலு உடலை கைப்பற்றி உடற்கூறாய்வுக்கு அனுப்பி வைத்தனர். முதற்கட்ட விசாரணையில் தொழில் போட்டி காரணமாக சீனிவாசலு கொலை செய்யப்பட்டு இருக்கலாம் என்று கருதுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பட்டப்பகலில் பலர் முன்னிலையில் ரியல் எஸ்டேட் வியாபாரி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. நாகப்பட்டினத்தில் பெண் சடலம் மீட்கப்பட்ட விவகாரத்தில்